அஸ்ஸலாமு அலைக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கார வடை தான் பார்க்க போகிறோம். இத்தருக்கு வந்து நம்ம நோன்பு கஞ்சிக்கு நம்ம பள்ளியாசில் வந்து நோன்பு கஞ்சி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து நோன்பு விட்டுட்டு இத்தர் நேரத்தில் இந்த வடை இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கார வடை வந்து நம்ம வீட்டில் நம்ம நோன்புறதுக்காக செஞ்சுருக்குறோம். நீங்களும் இதேமாதிரி செய்யணும். இதை பார்த்துட்டு செய்யுங்க. இது வந்து நம்ம கடலைப்பருப்பு கொஞ்சமாகவும் வடைப்பருப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்து செஞ்சுருக்கோம். நல்லா டேஸ்ட் சுவை அதிகமாக இருக்கும். எங்களோட வீடியோவில் பார்த்துட்டு வாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஆசாலி வீடு சமையல் சமைப்போம். நம்ம பருப்பு வந்து ஒரு கப் எடுத்திருக்கோம். இது ஒரு கப்பு வந்து 250 கிராம் வரும். இது வந்து பட்டாணி பருப்புன்னு சொல்லுவாங்க, வடைப்பருப்பு. இதில் ஒரு கப் எடுத்துக்கலாம். வடைப்பருப்பு வந்து பட்டாணி பருப்பு ஒரு கப் எடுத்துக்கிட்டோம். கடலைப்பருப்பு வந்து ஒரு அரை கப் எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஒரு 150 கிராம் வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எடுத்துருக்கோம். ரெண்டு சேர்த்து நமக்கு 400 கிராம் வரும். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். பருப்பு வந்து இப்போ நமக்கு 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. தண்ணி நம்ம இல்லாமல் சுத்தமாக வடித்து வச்சிட்டோம். ஒரு பிடிச்ச பிடி கையில் நம்ம பருப்பு வந்து அள்ளி வச்சிடலாம். அள்ளி வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம பாதி பாதியாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். நம்ம 1-2 தான் பருப்பு அரைக்கணும். ரொம்ப தண்ணி கிழமை நெய்யை அரைக்கக்கூடாது. இப்போ பருப்பு வந்து நல்லா அரைச்சி வச்சுட்டோம். ஓரளவுக்கு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதோட வந்து நம்ம கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருந்தது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முழு பருப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அடித்து சாப்பிட்றதுக்கு அதையும் நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி கொஞ்சம் தட்டி வச்சுருக்கோம். அது இதில் சேர்த்துக்கலாம். பெரிய சீரகம்னு சொல்லுவாங்க சோம்பு, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த பெரிய சீரகம் சேர்த்துட்டோம்னா வடை வந்து நமக்கு நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக நம்ம சேர்த்திக்கிறது. இப்போ வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம். பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம் இருக்குது பெருசாக பார்த்து. அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் நம்ம வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ காஞ்ச மிளகா வந்து விதையை எடுத்துகிட்டு 1-2 மிளகாய் கட் பண்ணியிருக்கோம். பச்சை மிளகா 2 மிளகாய் கட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு எல்லாமே விதையை எடுத்துக்கணும். இப்போ கறிவேப்பிலை வந்து 2 கொத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறோம். மல்லித்தலை வந்து நான் ஓரளவுக்கு நமக்கு ஒரு கைப்பொடியும் கட் பண்ணி போட்டிருக்கோம். நல்லாயிருக்கும், மல்லித்தலை போட்டால் வாசமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். நம்ம சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம். லட்டு பிடிக்கிற மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். ரொம்ப பெருசாக வேண்டாம், உள்ளே வேக்காது. இந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சோம்னா போதும். நல்லா வச்சு இப்படி தட்டி போட்டுக்கலாம். நமக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வடையை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நமக்கு ஒரு சைடு நல்லா வெந்து வரட்டும், அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். நமக்கு ஒரு பக்கம் வெந்துருச்சு ஒரு சைடு, இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விட்டு தான் திருப்பணும். இல்லாட்டி வடை வந்து உடையும். அதனால் உடையாமல் இருக்கிற மாதிரி பக்கமே பார்த்து எடுக்கணும். இப்போ இன்னொரு பக்கம் இதே மாதிரி நமக்கு வெந்து வரட்டும். இப்போ நமக்கு 2 பக்கம் வெந்து வந்துருச்சு. இது எடுத்துட்டு நம்ம இருக்கிற மாவெல்லாம் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இருக்கிற பருப்பு உருண்டையெல்லாம் நம்ம இதே மாதிரி போட்டு எடுத்துக்குவோம். நம்ம ரெசிபி நல்லா வந்திருக்கு. இருக்கிறதெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இருந்த உருண்டை கவலாம் பருப்பு உருண்டையெல்லாம் போட்டு எடுத்துட்டோம். நமக்கு வடை நல்லா சூப்பராக வந்திருக்கு. நம்ம எல்லாமே இது கரெக்டான அளவு கரெக்டான பதத்தை நம்ம செஞ்சுருக்கோம். எப்போவுமே கார வடைக்கு வந்து கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சு மேலே போட்டு பிசைஞ்சோம்னா தான் இந்த பருப்பு இருக்கிறது வந்து நமக்கு பருப்பு வட மாதிரி தெரியும். எல்லாமே அரைச்சிட்டோம்னா நைஸ் ஆயிரும். அதனால் 1-2 தான் அரைக்கணும். அரைக்கிறது தான் பக்குவமே. நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆசாலியோடு அஸ்ஸலாமு அலைக்கும்.